இலவசங்கள் வேண்டும், தரமான கல்வியிலே எங்களுக்கு இலவசங்கள் வேண்டும். குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். காசை கொடுத்து உங்கள்ட்ட இருந்து அதை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்குங்கிறப்போ, வாங்கி உங்களுக்கு நீங்க பயன்படுத்தணும் கொடுக்குற உங்களுக்கு வேல்யூ தெரியலங்கிற குறைய நீங்க ஏன் அரசாங்கத்து மேல சொல்றீங்க? இந்த விஷயமே நம்மளுக்கு இலவசம் கிடையாது, நம்ம கட்டுற வழி தான். இலவசம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. இலவசம் வேண்டான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓ, இப்போ இங்கே இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 95 விழுக்காடு எங்களுக்கு இலவசங்களே வேண்டான்னு நினைக்கிறீங்க இல்லையா? இலவசம் வேணும்னு சொல்றீங்களே, ஏன் வேணும்? இலவசம் வேணும் அப்படிங்கும் போது முதல்ல என்ன இலவசம் வேணும் உங்களுக்கு? எதுக்கான இலவசம் வேணுங்கிறதுல முதல் புரிதல் வேணும். இப்போ இலவசம் வேணுங்கிறது வந்து இப்போ லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், இது இலவசம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளையும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பிள்ளையும் ஒன்றா என்ட்ரன்ஸ் எழுதுனா பெண் உரிமையும் மண் உரிமையும் பேசக்கூடிய இந்த மக்கள் ஏன் கல்வி உரிமையை பத்தி பேசுறது இல்லை? மனதின் குரலை எல்லாருமே கேட்குறீங்க, அதை யார் செயல்படுத்துறீங்க? இங்க இலவசங்கள் வேண்டும், தரமான கல்வியிலே எங்களுக்கு இலவசங்கள் வேண்டும். அந்த அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்ற அந்த அவங்க சொன்ன அதே பாயிண்ட்டுக்கு தான் வரீங்க. சொல்லுங்க. ஒரு வறுமை கோட்டு கீழ் ஒரு குடும்பம் இருக்கு, அந்த வீட்டு பிள்ளைக்கு வந்து அவங்களால லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல இலவச லேப்டாப்ங்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே? இல்ல சார், நான் ஒரு ரொம்ப எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குதுதான். ஏன்னா இப்போ வந்து நான் காலேஜில் படிக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வேலை பார்த்து நான் அதில் காசு சேர்த்து வச்சு நான் ஒரு லேப் வாங்கியிருக்கேன். அப்போட அருமை எனக்கு தெரிகிறது. இப்போ நீங்கள் மெசாரிட்டியாக நீங்கள் அந்த லேப் எடுக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதில் 40% மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, 60% ஃபுல்லாக சைன் ஹேண்டில் விற்றுறாங்க. இது இங்கே இருக்கிற மாணவர்கள் மக்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. நான் இந்த இடத்துல வந்து அவர் கருத்துக்கு ஒரு விதத்தில் மாறுபடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலவசம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த இலவசத்தினால எத்தனை பேர் பயனடைறாங்கன்னு பார்க்கணும். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனையும் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். ஒரு கவர்மெண்ட் நடத்துறதுனா அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அவர் கையெழுத்து போடுறதோடு அவர் வேலை முடிஞ்சு போகலை. ஒருத்தவங்க ஒரு இடத்துல கையெழுத்து போடுறாங்கன்னா அது உங்களை வந்து சேர்றதுக்கு நிறைய விதத்தில் பாதிக்கிறதுக்கு இருக்கும். இந்த 1000 ரூபா வரலங்கள தான் இத்தனை பேர் சொன்னீங்களே, அந்த 1000 ரூபா சரியான மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு கேட்கறதுக்கு நேத்து ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? ட்ரை பண்ணீங்களா? இனிஷியேட் பண்ணீங்களா? ஏந்திருங்க, பேசுங்க. செக் பண்ணி பார்த்தோம் அந்த ஸ்கீம்ல. அப்படி என்ன, ஒரு நார்மல் பீப்புள் வந்து அதுல போய் எப்படி பார்ப்பாங்க? அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஓகே, அந்த வெப்சைட்ல போய் அவங்க எப்படி பார்ப்பாங்க? இ சேவை மையம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு, நம்ம காலேஜ் ஆப்ல எடுத்துருவோம். நம்ம காலேஜ் ஆப்ல போயிட்டு நம்ம ஒரு இது டாக்குமெண்ட் அது சம்திங் நம்ம ஒரு இது படிக்கணும், அது எப்படி ஈஸியா இருக்கு? அப்போ
அவங்க ஒரு கவர்மெண்ட் அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த பாயிண்ட் ஓகே தான் சார், அவங்க கொண்டு வந்தது ஓகே தான். அது மக்களுக்கு எப்படி போய் சேருது, எத்தனை மக்களுக்கு தெரியுது? இங்க மெஜாரிட்டியா நான் ஓட்டு எடுக்கிறேன், இங்க எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு, மறுநாள் செய்தித்தாள் நியூஸ் ஆகுது, எல்லா நியூஸ் சேனல்லயும் சொல்றாங்க, எல்லா வெப்சைட்லயும் நியூஸ் போடுறாங்க. இதுக்கு மேல எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? வீடு வீடா போய் கதவை தட்டி இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படி மெசேஜ் அனுப்பணும்னா எத்தனை மெசேஜ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து சேரும் நினைக்கிறீங்க? அதே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போன மெசேஜ கூட பார்க்காம எத்தனை பேர் பணத்தை இழந்தவங்க இருக்காங்க தெரியுமா? இருக்காங்கல்ல, அதே பேங்க் அக்கவுண்ட் மெசேஜ பார்த்துட்டு பணம் இழந்தவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த லேப்டாப்ப வித்தோம், கவர்மெண்ட் லேப் கொடுத்தவங்க உங்களுக்கு சும்மா இலவசமா, நீங்க நல்லா இருக்கணும்னு இலவசமா உங்களுக்கு பயன்படணும். நான் இன்ன வரைக்கும் அந்த லேப்டாப் ஒண்ணு வாங்கினேன், நான் உண்மையை சொல்றேன். அந்த லேப்டாப் இலவசமா வாங்குனீங்களா? செகண்ட் மார்க்கெட்ல காசு கொடுத்து வாங்குனீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்டே இருந்து வாங்கிருக்கேன். காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க? காசு கொடுத்து இல்ல, காசு கொடுத்து இல்ல, காசு கொடுத்து நான் வாங்கல. காசு கொடுக்காம என்னோட ஃப்ரெண்டோடது நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு வேணா நெட் கொடுத்துட்டேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு நான் எந்த வித பேவும் பண்ணல, நான் வேணா ப்ரூவ் பண்றேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த மாதிரி இன்னொருத்த நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். என்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது எங்க அப்பாவுக்கே கஷ்டம் அப்படி இருந்து, ஆனா எனக்கு வந்து அந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, நான் அதை வாங்கி பயன்படுத்துறேன். ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சு அதை பே பண்ணி பணம் கொடுத்து வாங்கறதுக்கு இத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு அந்த லேப்டாப் வாங்குற அளவுக்கு வசதி இருக்குன்னு ஒதுக்கப்பட்டவங்க, அப்படி ஒதுக்கப்பட்டவங்க அந்த காசை கொடுத்து உங்கள்ட்ட இருந்து அதை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்குங்கிறப்போ வாங்கி உங்களுக்கு நீங்க பயன்படணும் கொடுக்குற உங்களுக்கு வேல்யூ தெரியலங்கிற குறைய நீங்க ஏன் அரசாங்கத்து மேல சொல்றீங்க? இதுல நம்ம இருக்கிறதுல எது இலவசம் சொல்றீங்க? எந்த விஷயமே நம்மளுக்கு இலவசம் கிடையாது. நம்ம கற்ற வழியினால நமக்கு தராங்க. ஒரு பிரஷ்ல கூட இருக்கு நம்மளுக்கு எந்த இந்த நம்ம இந்த உலகத்துல நம்ம எதுவுமே இலவசமா எடுத்துக்கல. இலவசமா எடுத்துக்கிறது காத்து, சூரிய வெளிச்சம், இது மட்டும்தான் நம்மளுக்கு இலவசம். இலவசம் இலவசம் சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாத்துறாங்களே தவிர அதை கண்மூடி தம்மா நீங்க நம்பிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு எதுவுமே இலவசம் கிடையாது. அவர் சொன்னார்ல, படிப்பு மட்டும் நம்மளுக்கு இலவசமா வேணும், படிப்பு தான் நம்மளுக்கு இலவசமா வேணும். ஒரு கிலோ அரிசி சும்மா வந்துட மாட்டாங்க. விவசாயிகள் சும்மா கிடைச்சு சும்மா தருவாங்களா? எதுக்கு இலவசம் சொல்றாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசும்போது. சொல்லுங்கம்மா. இப்போ இலவசம் இலவசம்னு சொன்னாங்க, இலவசத்திலே நாங்கள் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, ஆனால் இப்போ மெட்ரிகுலேஷனில் படிக்கிறவங்களுக்கும் நிறைய கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. இப்போ எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக படிக்க வைக்கணும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு எந்த உதவியுமே கவர்மெண்ட் பண்ணல. படிக்கிறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா லேப்டாப்பு, சைக்கிள், இது எதுவுமே என்னால் வாங்க முடியல. ஆனால் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் வந்துட்டு அவங்க பிரித்து பிரித்து தராங்க. ஏன் அதை பிரிக்கணும்? கற்றுக்கிற எல்லாருமே மாணவர்கள் தானே, எங்களோட ஓட்டு வேணும்.
இல்லாம நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, ஏன் வந்துட்டு எங்களை பிரிக்கிறீங்க அந்த மாதிரி நான் கேட்டேன். எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாரும் சமம் போது இலவசங்களையும் சமமா கொடுத்துட்டு போங்களேன்றீங்க. அதே மாதிரி இவங்க சொன்னாங்க இலவசம் எல்லாருக்குமே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நானும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ல அறிவிக்கிற எல்லா இலவசமும் எங்க ஸ்கூலுக்கு கிடைக்கணும். நான் 2022 டுவெல்த்து பாஸ் பண்ணேன், ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய லேப்டாப் கிடைக்கல. அது ஏன்னு கேளுங்க சார், யாருக்குமே முழுசாக சென்றடைகிறது கிடையாது. அதுலேயும் ஏன் பார்ஷியாலிட்டி பார்க்கணுன்னு தான் நான் கேட்குறேன். அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் நீ நானும் 180 கடையில் நின்றுன்னு பார்ப்போம் பண்ணுன்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பேசுகிறாங்க பழகிறாங்க. அதுக்கப்புறம் இலவசமா கல்வி கிடைக்கணும்னு சொல்றாங்க. கல்விங்கிறது எல்லாருக்குமான அடிப்படை உரிமையே தவிர அது வந்து இலவசமா கிடைக்கணும் கிடையாது. கவர்மெண்டோட கடமை அது, எல்லாருக்குமே கல்வி போகணும். அதனால அது இலவசம் கிடையாது, என்னோட உரிமை எனக்கு கிடைச்சாகணும், அவ்வளவுதான். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBR-ன் TMT கம்பிகள்.